அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 16/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 30 நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 1:30 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 கன்னியாலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நினைத்தது நடக்காமையே இருக்குது. அது நிறைய வருடங்களாக தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல, எது மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் ஆக்கப்பூர்வமான நாளாக உங்களுக்கு இருக்கும். புதிய முயற்சிகள் நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் உறுதியான மனநிலையுடனும் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும். பணிகளை தக்க நேரத்தில் முடிப்பீர்கள். உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். உறவின் நல்லிணக்கம் காரணமாக இன்று துணையும் மகிழ்ச்சி காண்பார். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுகிறது. உங்களது தேவையை விட அதிகமாக காணப்படுகிறது. உபரி பணம் சேமிக்க உதவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது. உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படுவதால் ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அறிவார்ந்த திட்டங்கள் மூலமாக மற்றும் ஒழுக்கமுறை மூலமாக அணுகுமுறை மூலம் நற்பலன்களை நீங்கள் பெற முடியும். கவனத்தோடு பேசுவதால் இன்று சாதகமான பலன்கள் பெற முடியும். அறிவுபூர்வமாக சிந்திப்பதால் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். நேர்மறையான முயற்சிகளுக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நகைச்சுவை போக்கில் நடந்து கொள்வீர்கள். இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமாக காணப்படும். சிறிய வகை கடன் மூலமாக பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் மேம்படும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலமாக இனிமையான நாளாக இருக்கும். இதன் மூலமாக பிரச்சனைகளை எளிதாக கையாளலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமையாக பணியாற்ற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம். அணுகுமுறையின் மூலமாக வெற்றி காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமான அணுகுமுறை மூலமாக துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படலாம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பங்கு வர்த்தகத்திற்கு சாதகமான நேரம். இதன் மூலமாக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். உண்மையாக நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. இன்று சில அசௌகரியங்கள் காணப்படலாம். முன்கூட்டியே திட்டமிடுவதால் நன்மை விளையும். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. எனவே உங்களது பணிகளை ஆற்றும் போது அதிக கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பதட்டமான மனநிலை காரணமாக துணையுடனான நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். இத்தகைய எதிர்மறை உணர்வை தவிர்த்து மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகளால் கவலை ஏற்படலாம். பணத்தை சிக்கனமாகவும் விவேகத்துடனும் கையாள்வது உதவிகரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். எனவே இன்று குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சிறிது மந்தமாக காணப்படுவீர்கள். என்றாலும் உங்களது வழக்கமான பணிகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை தடைகள் மற்றும் ஏமாற்றங்கள் காரணமாக பணியில் திறமை பாதிக்கப்படலாம். சக பணியாளர்களுடன் சில பிரச்சனைகள் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை சூடான வாக்குவாதங்கள் காரணமாக துணையுடனான நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். தேவையற்ற போக்குகளை விடுத்து மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். நிதியிலமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளால் பிரச்சனை காணப்படலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது சிறிது கடினமாக இருக்கலாம். முதுகுவலி மற்றும் இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள். அதிக முயற்சியின்றி உங்களது செயல்களை மேற்கொள்வீர்கள். புதிய வாய்ப்புகள் வருவது கண்டு மகிழ்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் முடிப்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை பயணம் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கும் துணைக்கும் திருப்தி கிடைக்கும். இந்த சிறந்த தருணங்களால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும். வங்கி இருப்பு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்காது. ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. இதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம். பணியில் அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம். அதனை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நல்ல சிறந்த பலன்களுக்கான அத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களை நீங்கள் உற்சாகத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக காணப்படும். சில அசௌகரியங்கள் காணப்படலாம். அதிக பணிகள் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் நல்லிணக்கம் காண நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை வீட்டு புனரமைப்பு வேலை காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. தோல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். நீங்கள் சிறந்த மனநிலையோடு காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக மேற்கொள்ள நேரிடலாம். புதிய வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை நிறைந்த வார்த்தைகளால் துணையை மகிழ்ச்சி படுத்துவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது. நேர்மறை எண்ணம் உங்களது நலனுக்கும் ஆரோக்கியத்துக்கும் உதவிகரமானதாக இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாக அமைகிறது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களை திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நல்ல ஒரு நற்பெயரை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையிடத்தில் நற்பெயர் பெறுவீர்கள். இன்று இருவருக்கும் இடையே நல்ல மகிழ்ச்சியான நல்லுறவு காணப்படுகிறது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி விஷயத்தில் பலன்கள் கலந்து காணப்படும். பண பரிவர்த்தனையின் போது கவனமாக இருக்க வேண்டும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுடைய மன ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. அமைதியாக இருப்பது சிறப்பு. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி உங்களுக்கு கவலை அளிப்பதாக இருக்கும். இலக்குகளில் அதிக கவனம் செலுத்துவது வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியை மேற்கொண்டு துணையிடத்தில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களது அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக உறவில் அமைதியை பராமரிக்க முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம். சேமிப்பதற்கான ஆற்றல் பெறுவது கடினமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஓரளவு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று அதிகமாக ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தி குறைந்து காணப்படலாம். கொடுக்கப்பட்ட பணிகளை தாமதமின்றி திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது.
குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இன்று நல்ல புரிந்துணர்வு ஏற்பட இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கையில் குறைந்த அளவு பணமே காணப்படலாம். இது உங்கள் தேவைக்கு போதுமானதாக இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் வயிற்று உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.